அன்பனேர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10. கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையிடமாக திகழும் வத்திக்கான் 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது. உலகின் பல மாற்றங்களுக்கும் ஏற்றங்களுக்கும் காரணமாய் அமைந்திருக்கிறது இந்த வத்திக்கான். இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்கள் பலரின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருந்திருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருத்தந்தையின் உரைகள், சிந்தனைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், மறை உரைகள், உலக அலசல்கள் என எத்தனையோ நிகழ்வுகளை நாம் இந்த நிகழ்வில் வார வாரம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் பல நிகழ்வுகளை காண இருக்கிறோம். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். இயேசுவின் தாத்தா பாட்டியான புனிதர்கள் சுபிக்கின் மற்றும் அண்ணா திருவிழா அன்று வயது முதிர்ந்தோர் ஒவ்வொருவரும் உங்களின் தாத்தா பாட்டிகள், அதனால் அவர்களை தனியே விட்டுவிடாதீர்கள் என்று திருத்தந்தை இளையோரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது குறித்த காணொலி இதோ உங்கள் பார்வைக்கு. புனிதர்கள் சுபிக்கின் அண்ணா திருவிழா சிறப்பிக்கப்பட்ட ஞாயிறன்று நடைபெற்ற மூவேலி ஜபத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வயது முதிர்ந்தோர் பெரும்பாலான நேரங்களில் தனியாகவும் முதியோர் இல்லங்களிலும் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் பல மாதங்களாக தங்களின் அன்புக்குரியவர்களை நேரில் சந்திக்காமல் உள்ளனர் என்றும் கூறினார். தாத்தா பாட்டிகளை தனியே விட்டு விடாதீர்கள். அவர்களோடு தொடர்பு கொள்ள அன்பின் கற்பனை முறைகளை பயன்படுத்துங்கள். தற்போதைய நலவாழ்வு விதிமுறைகள் நேரடியான சந்திப்பை தடை செய்திருப்பதால் ஸ்மார்ட் தொலைபேசியில் நேரில் பார்த்து பேசுவது போன்ற அமைப்பில் அவர்களை அழைத்து உரையாடுங்கள். இயலக்கூடிய சமயங்களில் அவர்களை நேரில் சென்று சந்தியுங்கள். அவர்களை அரவணைத்து முத்தம் கொடுங்கள். மேலும் டான்பாஸ் பகுதியில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவில் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பு ஆகியவற்றுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை திருத்தந்தை வரவேற்றார். என்ன ஒப்பந்தம் செய்யப்பட்டதோ அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதன் வழியாக நம்பிக்கையை மீண்டும் உருவாக்க முடியும். தொற்றுநோய் வயதானவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. தனிமைப்படுத்தும் நாட்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக பலர் தனிமையை உணர்ந்திருக்கிறார்கள். எனதருமை இளைஞர்களே, இந்த வயதானவர்களில் ஒவ்வொருவரும் உங்கள் தாத்தா பாட்டிகள். அவர்களை அப்படியே விட்டுவிடாதீர்கள். இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு வயது முதிர்ந்தோரும் உங்கள் தாத்தா பாட்டிகள் என்ற பரப்புரை வழியாக இளையோருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பிடாவே சமூக ஊடகங்கள் வழியாக உங்கள் அன்பு அரவணைப்பை அனுப்புங்கள் என்று பொருள்படும் சென்டியோர் ஹக் என்ற ஹேஷ்டாக்குடன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மேலும் சாண்ட் எஜிடியோ மற்றும் அமெரிக்கான இளையோர் அமைப்பும் இணைந்து இந்த பணியை முன்னெடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்கள்ல நான் முதியவங்கள்ட்ட பேசும் போது அவங்க என்கிட்ட சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்க கிட்ட ஒரு தனிமை இருக்கிறத காண முடியுது. இந்த தனிமையை போக்குறதுக்கு காணொளி அழைப்பு மூலமா அவங்க கிட்ட பேசுறதுனால அவங்களோட தனிமைய ஒரு குறைஞ்ச காலம் குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நம்புறேன். இது போன்ற முயற்சிகள் இளைஞர்களையும் முதியவர்களையும் ஒன்றிணைக்கும் திருத்தந்தை பிரான்சிஸின் கனவை நனவாக்குகின்றன என்றால் அது மிகையல்ல. ஸ்பெயின் நாட்டிலுள்ள பிராங்கோ அவர்களின் உடல் அடக்கம் குறித்த பிரச்சனைகள் இன்னும் நீடித்த வண்ணம் இருக்கின்றன. அது குறித்த தகவல் அடங்கிய காணொலி இது உங்கள் பார்வைக்கு. ஜூலை 8 ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் இத்தாலிய செய்தித்தாள் ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கினார். அதில் அவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பாராட்டினார். கடந்த காலத்தில் பிராங்கோவின் உடலை சுற்றியுள்ள பிரச்சனைகளை தீர்க்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவருக்கு உதவியதாகவும், வேலே தி லாஸ் கார்டியோஸில் பெனடிக்டைன்ஸ் என்ற சமூக வெளியேற்றத்திற்கு எதிராக இருந்ததாகவும், தான் வத்திக்கானை தலையிட கேட்டுக்கொண்டதாகவும், எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது என்றும் ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் பகிர்ந்து கொண்டார். 13 நாட்களுக்கு பிறகு வத்திக்கான் இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது.
அதில் பல சந்தர்ப்பங்களில் சட்டப்பூர்வமான தன்மை மற்றும் திறமையான அரசாங்கம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளின் முடிவுகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் குடும்பத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான உரையாடலை வலியுறுத்தி இருக்கிறது. அம்முடிவுகள் ஒருபோதும் வெளியேற்றப்படுவதையோ அல்லது அடக்கம் செய்யும் இடத்தை பற்றியோ குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அது அவர்களின் திறனுக்குள் இல்லை என்று தெளிவுபடுத்தியது. 2018 அக்டோபரில் நடைபெற்ற ஒரு உயர்மட்ட கூட்டத்திற்கு பிறகு வத்திக்கான் சற்று வருத்தமடைந்தது. ஏனென்றால் அதில் ஸ்பெயினின் அரசாங்கம் அவரை ஆலயத்தில் அடக்கம் செய்யாததற்கு வெளியுறவுத்துறை செயலாளர் ஆதரவளித்ததாக குறிப்பிடப்பட்டது. 2019 செப்டம்பரில் பிராங்கோவின் உடல் உள்நாட்டுப் போரின் போது மக்களுக்கான கல்லறை தலமான வேலி டி லாஸ் கார்டியோஸில் இருந்து மேட்ரிட் அருகே ஒரு கல்லறைக்கு மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய கொள்ளை நோய்கத்தில் மனித குழுமம் வாழ்வின் மறுபிறப்பு பற்றிய தியானங்கள் என்ற தலைப்பில் வாழ்வியல் பாப்பிரை கலைக்கழகம் ஏடு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன அடங்கியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இந்த காணொலியை பாருங்கள். உலகளாவிய கொள்ளை நோய்கத்தில் மனித குழுமம் வாழ்வின் மறுபிறப்பு பற்றிய தியானங்கள் என்ற தலைப்பில் வாழ்வியல் பாப்பிரை கலைக்கழகம் ஏடு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாண்டு மார்ச் மாதம் COVID-19 கொள்ளை நோய் உலகெங்கும் பரவியது என்று உறுதி செய்யப்பட்ட வேளையில் இந்நோயை குறித்து நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மார்ச் 30 ஓர் ஏட்டை வெளியிட்ட வாழ்வியல் பாப்பிரை கலைக்கழகம் தன் 2வது ஏட்டை தற்போது வெளியிட்டிருக்கிறது. பல்லாயிரம் மனிதர்கள் அடைந்துள்ள துன்பம் மற்றும் மரணத்தில் நாம் நமது சக்தியற்ற நிலையை உணர்ந்துள்ளோம் என்ற கருத்தை வலியுறுத்தும் இவ்வேடு இதுபோன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள உலகளாவிய ஒத்துழைப்பு தேவை என்பதை எடுத்துரைக்கிறது. நாம் அனைவரும் ஒரே புயலில் இருக்கிறோம், ஆனால் அனைவரும் ஒரே படகில் இல்லை. பலவீனமான அல்லது மிகவும் பலவீனமான மக்கள் மற்றும் குழுக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மான்சிங்கர் வின்சென்சோ கூறுகிறார். உலக அளவில் சுகாதார அமைப்பை சீர்திருத்த வேண்டும். சிறந்த தடுப்பு, நோயறிதல் மற்றும் சிகிச்சை வாய்ப்புகளுக்கான உலகளாவிய அணுகலை உறுதி செய்ய வேண்டும் என்று வத்திக்கான் சர்வதேச ஒத்துழைப்பை கூறுகிறது. விஞ்ஞான ஆராய்ச்சியானது பணக்கார நாடுகளின் பொருளாதார லாபங்களுக்கு மட்டுமே பதிலளிக்க கூடியதாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டவுடன் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைப்பதற்குரியதாக இருக்கக்கூடாது. இது அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்பது மான்சிங்கர் வின்சென்சோவின் கருத்து. நெருக்கடியின் விளைவுகளை தணிப்பதில் தனிப்பட்ட பொறுப்பின் முக்கியத்துவம் இந்த ஆவணத்தின் மற்றொரு முக்கிய அம்சமாகும். இந்த தொற்றுநோயை உலகளாவிய கண்ணோட்டத்துடன் எதிர்கொள்ளவும் ஒருவருக்கொருவர் உதவவும் ஒவ்வொருவரின் மனசாட்சி மாற்றம் பெற வேண்டிய தேவையும் இருக்கிறது என்று மான்சிங்கர் வின்சென்சோ கூறினார். ஹியூமனா கம்யூனிட்டிஸ் என்ற ஏட்டை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் வத்திக்கான் போர் மற்றும் தொற்றுநோய் இரண்டையும் எதிர்கொண்டு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மருத்துவ உதவியை வழங்குவதற்காக உலகளாவிய போர் நிறுத்தத்தை கோருகிறது என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்ற முதல் வெளிநாட்டு திருத்தூது பயணம் பிரேசில். ஜூலை மாதமானது அந்த நிகழ்வின் 7வது நிறைவினை நினைவுபடுத்துகின்றது. அது குறித்த தகவல் அடங்கிய காணொலி இதோ உங்கள் பார்வைக்கு. இந்த தொற்றுநோய் காலம் திருத்தந்தையின் பயணத்தை தடுத்திருந்தாலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 7 முன் பிரேசில் நாட்டில் கத்தோலிக்க இளைஞர்கள் உலக நாளில் விடுத்த அழைப்பு இக்காலத்திலும் குறிப்பாக இந்த கோவிட் கொள்ளை நோய் பரவல் காலத்திலும் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பது ஆச்சரியத்திற்குரியது. ரியோடி ஜெனிரோ நகரில் உள்ள பேராயர் இல்லத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆற்றிய உரையில் இளைஞர்களும் வயது முதல்தோறும் உரையாடலில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். உங்கள் மறைமாவட்டங்களில் நீங்கள் செயல்பட வேண்டும் என விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் சௌகரிய நிலைக்கு அப்பால் செல்ல வேண்டும். திரு அவை வெளியே தெருவுக்கு செல்ல வேண்டும் என நான் விரும்புகிறேன். தயவு செய்து வாழ்க்கையை தூரத்திலிருந்து பார்க்க வேண்டாம், வாழ்ந்து பாருங்கள். திருத்தந்தை அவர்கள் அமேசான் பழங்குடியினத்தவரை சந்தித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஆயர்களின் மாமன்றத்தை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டது அப்போதுதான். தூக்கி எறியும் கலாச்சாரத்திற்கு எதிராக வாழும் சிறந்த இடமான சேரிகளையும் பார்வையிட்டார். ஒருபோதும் சோர்விற்கு ஆளாகாதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள். திருத்தந்தையை மக்களுக்கு நெருக்கமானவராகவும் ஆற்றலுடனும் பார்க்க முடிவதோடு அப்பரிசிடாவில் ஜெபித்த அவரை ஆழ்ந்த மற்றும் பக்தியுள்ள மனிதராகவும் காண முடிகிறது. ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களின் பயணத்திற்கான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த பயணம் இருந்தது. சில மாதங்களுக்கு முன்னர் திருத்தந்தை பதவி அவர் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு அதிக ஆற்றல் கொண்ட ஒருவர் திரு அவையின் இனிமையான ஆனால் அதிக சுமை கொண்ட பணியை எடுத்துக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.